முதல்ல அழைப்பு ஏற்று இங்கே வந்ததற்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்கிறதோட பொங்கலுக்கு நல்வாழ்த்து சொல்லணுமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு லீவும் கிடையாதுன்ட்டாங்க இப்போது. ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல என்னென்னா, இப்போ மீடியா நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி இங்கே கூடியிருக்கீங்க, இங்கே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சிம்பு அப்படின்ற ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. கரெக்டு, உண்மை தான். அதுக்கு வந்து இந்த இமேஜு இத்தனை நாள் நடித்ததுனால ஒரு நடிகன் அப்படின்ற ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்குது. சைலன்ஸ் ப்ளீஸ். அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு, அதனால எல்லாரும் வந்திருக்கீங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு நான் வந்து இங்க வந்திருக்கிறது வந்து ஒரு சிலம்பரசன், ஒரு நடிகன், ஒரு ஸ்டார், இதெல்லாம் மீறி வந்து இப்போ நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, இதுதான் என்னோட வீடு. ஸோ இதுதான் என்னோட ஊரு, இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய கலாச்சாரம், இதுதான் நான் பேசுகிற இந்த மொழி தான் தமிழ், இந்த மொழி தான் நான் வந்து பிறந்து வளர்ந்து நான் கற்றுக்கிட்ட மொழி, என்னோடய தாய்மொழி இந்த தமிழ். எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுக்குன்னு தாய்மொழி இருக்குது. இப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் அப்படின்றது நான் என்ன தான் வந்து இங்கே பிறந்திருந்தாலும், தமிழ்னா என்ன, தமிழோட அருமை என்ன, தமிழ் வந்து எப்பேற்பட்ட ஒரு மொழி, தமிழ் வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலிருந்து தமிழ் வந்திருக்கு அப்படின்ற இந்த ஒரு அருமை பெருமையெல்லாம் எனக்கு ஸ்கூலோ பள்ளிக்கூடமோ வெளியில் இருக்கிறவங்களோ சொல்லிக் கொடுக்கல. என்னுடைய தாய் தகப்பனான பர்டிகுலராக சொல்லணுன்னா, தமிழை நேசிக்கக்கூடிய என்னுடைய தகப்பன், என்னுடைய குருநாதர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் 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 தமிழ்னு சொல்லி ஊட்டி வளர்த்துருக்காரு. அப்போ கூட நான் நினைப்பேன், அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படி இருந்தால் இவருக்கு வந்து ஒரு தமிழ் மேலே வந்து அப்படி ஒரு பற்று அப்படின்னு. அப்படி வந்து இன்றைக்கி இந்த இன்டர்நெட் காலத்தில் பார்க்கும்போது, சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து தமிழுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கு. ஒரு நேஷ்னல் இன்டெக்ரிட்டியில் வந்து ஒரு பேர்டு நியமிக்கிறாங்க, அதாவது பீகாக் வந்து ஒரு ஸ்பெஷல் பேர்டு இன் இந்தியா அப்படின்னு. ஏன் நேஷ்னல் பேர்டாக இந்தியாவை இது பீகாக்கை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர்டு. அப்போ ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணும்போது ஹிந்தி சூஸ் பண்ணுறாங்க. அப்போ இஃப் ஐ எம் நாட் ராங், அப்போது அண்ணா அவர்கள் அதான் நான் சொன்னேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ்னும் போது ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் தான் வரணும். அப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். ஸோ தட் ஹேஸ் டு பி த நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு குரல் கொடுத்தாருன்னு நான் கேட்டதை வச்சு சொல்கிறேன். அப்போ இல்லை, எல்லாருமே வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னும் போது, அப்போ த்ரூ அவுட் இந்தியா காக்கா தான் இருக்குது. ஸோ காக்கா தான் நேஷ்னல் பேர்டாக இருக்கணும், ஏன் பீகாக் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ என்ன புரியுதுன்னா, அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மொழியில் அதை ஒரு தாய்மொழியாக கொண்டு நான் பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது முதல்ல எனக்கு வந்து ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன். இது வந்து ஒரு பாரம்பரியமாக நான் இந்த இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்ததுனால எனக்கு இந்த தமிழை பற்றியும் தமிழ் கல்ச்சரை பற்றியும் தமிழை பற்றியும், நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியோ இல்லை ஃப்ரெஞ்சோ எந்த லாங்குவேஜும் இல்லாமல் செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு தமிழ் தான் கொடுத்தாங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து நான் ஆக்சுவலாக ஒழுங்காக படித்தேன். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறமா வந்து எப்படியும் நம்ம ஹீரோவாக போகிறோம், ஒரு நாள் நடிகனாக போகிறோம், இன்னமே நம்ம போயிட்டு படித்து என்ன கிளிக்க போகிறோன்றதுனால நான் படிக்கிறத வந்து பெருசாக கவனிக்கலை. சில பேர் நான் முட்டாள்னு கூட நினச்சிக்கலாம், எனக்கு படிப்பு வரலன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் என்கிட்ட ரிப்போர்ட் கார்டும் இருக்குது. தமிழில் 99 out of 90 போத் லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் தமிழ்லேயே வந்து ரெண்டு இதுலேயுமே 99 100
1900 இதுதான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்படி இந்த தமிழை வந்து எங்கள் அப்பா சொன்னாருன்றதுக்காகவோ இல்லை என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்றதுக்காகவோ இல்லை, படிக்கும்போதே எனக்கு அந்த தமிழ் மேலே ஒரு ஆர்வம். என்ன இருந்தாலும் ஒரு மழை பெய்யுதுன்னா தண்ணி விழும், தண்ணி விழும்போது ஒரு தண்ணி போய் கடலில் வரும், ஒரு தண்ணி போய் சாக்கடையில் வரும், ஒரு தண்ணி போய் ஒரு வீட்டு மாடியில் வரும், ஒரு தண்ணி போய் எங்கே வேணால் விழும். அந்த தண்ணி எங்கே உழுதுன்றது தான் விஷயம். சாக்கடையில் விழுந்தால் அது சாக்கடை தண்ணியாவது, கடலில் விழுந்தால் அது கடல் தண்ணியாவது. அந்த மாதிரி இந்த மண்ணில் நான் விழுந்து ஒரு மனிதனாக இந்த மண்ணில் பிறந்ததுனால நான் ஒரு தமிழனாக இருக்கேன். முதல்ல நான் ஒரு மனிதன் தான், அதுக்கப்புறம் தான் நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் நான் இந்தியன், அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். முதல்ல நான் மனிதன். மனிதனுக்கு அப்புறம் என்னுடைய இனம் என்ன அப்படின்னா என்னோடய தமிழ் தான். ஏன்னா அதுதான் என்னுடைய தாய் தகப்பன் எல்லாருக்கிட்டையும் நான் பேசக்கூடிய மொழி. இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, நான் ஒரு சிலம்பரசன், நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து இந்த தமிழில் தமிழ் பேசி ஒரு தமிழ் நடிகனாக நான் நடித்து நான் சம்பாரித்த பணத்தால் தான் இந்த வீட்டில் நீங்கள் எல்லோரும் வந்து நிற்கிறீங்க, நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு இந்த இடமும் இத்தனை மைக்கும் இத்தனை கேமராவும் இவ்வளோ மீடியாவும் என்னை சுற்றி எனக்கு கொடுத்தது என்னுடைய தாய்மொழி தமிழ். அது இல்லைனா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடமே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, நான் வந்து ஒரு நடிகன். சினிமாவில் வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு டைலாக் பஞ்ச் டைலாக் பேசிட்டு போகிற ஒரு பையன். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ ஒரு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏகப்பட்ட பிரச்சனை தமிழர்களுக்கு. அது அடுக்கிக்கிட்டே நீங்கள் போகலாம், காவிரி பிரச்சனைன்னுவாங்க, இலங்கையில் வந்து நம்மளை போட்டு இது பண்ணாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் பிரச்சனைகள், அது நீங்களே லிஸ்ட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ஒரு பிரச்சனையும் வரும்போதும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆக்டராக கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ், இந்த நாட்டில் பிறந்த ஒரு தமிழனாக பிறந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு ஆளாக வந்து இல்லை, இது என்னடா இது எப்பப்பாரு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு எப்படி தான் நம்ம வந்து குரல் கொடுக்கறது, இதுக்கு எப்படி தான் நம்மளுடைய ஆதங்கத்தை நம்ம தெரிவிக்கிறது, இப்போ ஸ்ரீலங்காவில் போட்டு அத்தனை பேர் கொள்கிறாங்க, என்ன பண்ணுறது அதுக்கு? நான் போயிட்டு அங்கே போய் கண்ணை பிடிச்சிட்டு நான் சண்டை போட முடியுமா? முடியாது. இல்லை இங்கே நான் வந்து போராட்டம் நடத்தினா உடனே சிம்பு உடனே அரசியலுக்கு வராரு அப்படின்னு ஒரு இது கட்டுவாங்க. எந்த விதத்தில் தான் நான் போராடுறது? சரி என்ன விட்டுருங்க, நான் வந்து ஒரு நடிகன், சரி நான் போனால் எனக்கு அரசியல் இதுன்னு. ஒரு வீட்டில் ஒரு பாத்திரம் வளர்க்குற ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், ஏதோ ஒரு இந்த வேலைக்கு போகிற ஒருத்தர், ஒரு கார்பெண்டர் இருக்கார், அவருக்கு ஒரு உணர்வு இருக்குது, தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் குரல் கொடுக்கணும். எங்கே போய் குரல் கொடுக்கறது? ஒரு அரசியல்வாதிகளோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ, ஒரு கட்சி சார்ந்த அவங்க வந்து குரல் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எந்த விதத்தில் குரல் கொடுக்கறது? சரி ஓகே போராட்டம் நடத்துகிறோம். அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ஒன்று, ரோட்டில் எல்லோரும் போவோம் கையில் ஒரு கொடி பிடிச்சிட்டு, எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு அது தேவை, இதுக்காக நாங்கள் போராடுகிறோம். இல்லை உண்ணாவிரதம், ஒன் ஆஃப் த வர்ஸ்ட்டு போராட்டம் உண்ணாவிரதம். ஏன்னா போராடுறவங்க உண்மையாக நேர்மையாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, அவங்க சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எவனாவது கேள்வி கேட்க போகிறானா, இல்லை எவனா குரல் கொடுக்க போகிறானா, ஏதாவது நடக்க போதா? எதுவுமே நடக்க போகிறதில்லை. அதுக்கு அவங்க உண்ணாவிரதன்ற பேரில் தன்னைத்தானே அவங்க வதச்சிக்கிறாங்க. அதனால் என்ன நடக்க போகுது? பல போராட்டங்கள் பல காலங்களாக, எவ்வளவோ போராட்டங்களாக, விதவிதமாக அரசியல் ரீதியாக, இல்லை இந்த ரீதியாக அந்த ரீதியாக எதை வேணால் எடுத்துக்கோங்க, அத்தனை போராட்டங்கள்.
பண்ணி என்ன சல்யூஷன், என்ன கிடைச்சது நம்மளுக்கு? நான் வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு இது ஃபைனலாக ரொம்ப அது நடந்து அது நடந்து இவ்வளோ பிரச்சனை நடந்து ஃபைனலாக ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. நான் என் படத்தில் சிலம்பாட்டம்ன்ற படத்தில் ஒரு மாட்டு மாட அந்த காளை மாட்டோட எனக்கு வந்து சீன்ஸ் இருக்கு. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த காளை மாட்டோட நான் கூட இருந்து அதோட பழகி, ஏன்னா நீங்கள் அந்த மாட்டுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாட்டோட போய் டெய்லி அந்த மாட்டோட இருந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதோட பழகி அதுக்கப்புறம்தான் என்னால் வந்து கிட்ட போக முடியுது. அப்போ அந்த வளர்க்குறவங்க இவங்க சொல்கிறாங்க, சும்மா வந்து இது பண்ணாமல் நாங்கள் பாரம்பரியமாக வந்து இந்த மாதிரி வளர்த்து இது பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன்னா சும்மா வந்து பேசுகிறேன் சிலம்பரசன் கிடையாது. அப்போது எனக்கு அந்த இதோட அருமை என்ன அப்படின்றது அன்றைக்கி நான் அந்த படம் பண்ணும்போது பக்கத்துலேருந்து பார்த்ததுனால எனக்கு அதோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சுது. இப்போ என்னென்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன் நீங்கள் அப்போ வரல என்ன, நாங்கள் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தமிழர்களுக்கு வந்திருக்கு. அன்றைக்கெலாம் வந்து குரல் கொடுக்காத சிலம்பரசன் இன்றைக்கி என்னத்துக்கு வந்து மீடியாவை கூப்பிட்டு இன்றைக்கி பேசுகிறாருங்கெல்லாம் கேட்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி காரணம் என்னென்னா என்னுடைய வயசு, நான் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரியாள் கிடையாது அன்றைக்கி. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு, இன்றைக்கி எனக்கு அதுக்கான ஒரு இடம் வந்திருக்கு, எனக்கு அந்த அதுக்கான ஒரு மரியாதையை தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு டீமானடைசேஷனை மீறி 3 வருஷம் நடிக்காத ஒரு நடிகனுக்கு, படமே வராத ஒரு நடிகனுக்கு, அதெல்லாம் மீறி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, எனக்கு ஒரு அன்பை கொடுத்து என் படத்தை வெற்றி பெற செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த மண்ணில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன் அப்படின்னும் போது இப்படி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து என்னால் பேச முடியும். அதனால தான் இதுக்கு முன்னாடி எனக்கு தோணினாலும் எனக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது, பேசுகிறதுக்கான தகுதியும் எனக்கு அன்றைக்கி கிடையாது. இப்போவும் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பேசுகிறதுக்கான அருகதை எனக்கு இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த ஒரு புள்ள நான். அதனால் இன்றைக்கும் நான் பேசலைன்னா எப்போ தான் பேசுகிறதுன்ற ஒரு க்வெஸ்சன் வருது. முதல்ல இந்த ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு மேட்டர் நான் சொல்லி ஆகணும். எவ்வளோ பிரச்சனைகள் போயிருக்கு, எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டுட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துப்போம், எல்லாத்தையுமே நம்ம தாங்கிப்போம். அது நம்மளுடைய ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் நம்மளுடைய மைனஸும் அது தான். எல்லாத்தையும் பரவாயில்லன்னு விட்டுட்டே இருந்தோம். அங்கே அடித்தான் பரவாயில்லன்றோம், இங்கே அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், இந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், அந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், சரி இவனுங்க தான் அடிக்கிறானுங்க பரவாயில்லன்னா சுனாமி வருது அதையும் பரவாயில்லன்றோம், ஃப்ளட்டு வருது அதையும் பரவாயில்லன்றோம், புயல் வருது அதையும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் வெள்ளை அடிச்சுருந்தீங்க, இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து தொண்டையில் கை வைக்கிற, இத்தனை நாள் வெள்ள அடிச்ச பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து என்னுடைய உரிமையில என்னுடைய கலாச்சாரத்தில் என்னுடைய இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்து இன்னைக்கு நீ கை வைக்கிற, இன்னைக்கும் நான் சைலண்ட்டு, இன்னைக்கும் நான் இக்னோரண்டா, இன்னைக்கும் நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் இருக்க போறீங்களான்னு ஃபஸ்ட்டு நான் உங்களை கேட்குறேன். இதுக்கும் நம்ம சைலண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக குரல் கொடுத்த அடுத்த 2 நாளில் பொங்கலுக்கு வந்து ஹாலிடேவே இல்லைன்றான். என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு காஷ்மீரில் ஒரு சண்டை நடக்குதுங்க, 4 soldiers செத்துட்டாங்க, உடனே நேஷனல் நியூஸ் என்ன, 4 or 5 or 10 or 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் கில்ட். கன்னியாகுமரியில் மீன் பிடிக்க போகிறாங்கல்ல மீனவர்கள், அவங்கள சுட்டு கொண்டுடுறாங்க.
நியூஸ் என்ன தெரியுமா? தமிழ் ஃபிஷர்மென்ஸ் வெர் கில்ட். இஃப் ஐ எம் நாட் ராங் ஆர் இஃப் ஐ எம் ராங், தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். நீங்கள் மீடியா தான், உங்களுக்கே தெரியும். எப்படிங்க காஷ்மீரில் கன்னியாகுமரியில் இருக்கிறவன் மட்டும் தமிழ் ஃபிஷர்மன், அந்த சைடு இருக்கிறவன் மட்டும் இந்தியன் சோல்ஜராங்க? நீங்களாரும் மீடியா தான், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறத நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்யுங்க, எந்த மீடியாவில் வேணால் வேலை செய்யுங்க. இந்த கேள்விக்கு வந்து தயவு செஞ்சு நீங்களே வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஹவு கேன் யூ போட்ரே அ ஃபிஷர்மேன் அஸ் தமிழ் ஃபிஷர்மேன்? சே இந்தியன் ஃபிஷர்மென்ஸ் வேர் கில்ட் இன் கன்னியாகுமரி. நீ அப்போ தமிழ் ஃபிஷர்மேன் சொல்ற, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவங்கள தப்பாகவே சொல்லலை, கரெக்டு, அவங்க தமிழ் ஃபிஷர்மென்ஸ் தான், அதனால நாங்கள் தமிழ் ஃபிஷர்மென்ஸ் சொன்னோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இந்தியன் தானே. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அவங்க மேலே கோபமோ இல்லை ஆதங்கமோ இல்லை தப்புன்னு நான் சொல்லலை. தமிழ் ஃபிஷர்மென்ஸ் தான், எங்களுக்கு சந்தோஷம்தான். எல்லா வாட்டியும் எங்களை தனி 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 தனியாக பிரித்து 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 பிரித்து, நாங்கள் என்னங்க தனி நாடாங்க, நாங்களும் இந்தியாவில் தானேங்க இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்ன, எதுக்குங்க இந்த ஒரு ஒரு யார் ஆட்சி அவனாக இருக்கட்டும், நான் வந்து அரசியல்வாதி கிடையாது. ஆ, சிம்பு வந்து இது இந்த கட்சியை சேர்ந்தவர், அதனால் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு, இல்லை இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு. எனக்கு ஆக்சுவலாக எத்தனை கட்சி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, இது என்ன இது, எப்போ பாரு வந்து தமிழர்களுக்குனா மட்டும் ஒரு தனி இது, ஒரு தண்ணி இது பண்ணுறேன்னு அங்கே அடிக்கிறாங்க, இதில் இப்போ கர்நாடகாவில் அடிக்கிறாங்கன்னா, ஏங்க அவங்க அவங்க ஊருக்காக அவங்களோட மண்ணுக்காக அவங்களோட இதுக்காக அவன் சண்டை போடுறாங்க, அதில் என்னங்க தப்பு இருக்கு? தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அவங்க உரிமை, அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னங்க? அவங்களுக்கு அந்த உணர்விற்கு சொல்றாங்க. உடனே கர்நாடகக்காரங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, ஆமாங்க அடிப்பாங்க, அவனுக்கு உணர்வு இருக்குங்க. தன்னோட மண்ணு மேலேயும் தன்னுடைய இனத்து மேலேயும் தன்னோட மொழி மேலேயும் அவங்களுக்கு அந்த பற்று இருக்குங்க. உங்களுக்கு இல்லைன்றத நீங்க உங்களால ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல? எப்போ பார் கவர்மெண்ட்டை, எப்போ பார் பொலிட்டிஷியன்ஸை, எப்போ பார் போலீஸ்காரனை, எப்போ பார் உணர்த்தனை? இது என்னென்னா, ஸ்கூல் பசங்க போய் டீச்சர் டீச்சர் அவன் தான் டீச்சர் எல்லாத்துக்கும் காரணம்னு எப்போ பார் பழி போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தால் இது என்ன நியாயம்? இது எத்தனை நாள் பழி போட்டுட்டு இருக்க போகிறீங்க? எத்தனை நாள் பொலிட்டிஷியன்ஸ் மேலே இது சொல்ல போகிறீங்க? என்னைக்கு நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க? பவர் யார்கிட்டங்க இருக்குது? யார்கிட்டங்க இருக்குது பவரு? கவர்மெண்ட் பவரா? இன்றைக்கி ஒரு ஜல்லிக்கட்டுன்னு போராடுறோம், ஓகேங்க. போராடுறதில் எங்கள் அப்பா போய் இதில் மதுரையில் போய் அவர் நின்று, தமிழன் ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் போராடுவோம், சீமான அவர் போய் தமிழ் 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 அவர் ஒரு பக்கம் போராடுறாரு, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சி எல்லாரும் வந்து தமிழுக்காக உணர்வுள்ள அத்தனை கட்சி எல்லாரும் போராடுறாங்க, ஒரு இப்பாப் தமிழா பாட்டு போடுறாரு தமிழ்னு, எல்லாரும் எல்லா பக்கமும் போய் 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 போடுறீங்க. இது போக எப்போ பாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து, ஸ்டூடெண்ட்ஸ்னால் இப்படி தான், இவனுங்க போவானுங்க, சைட் அடிப்பானுங்க, ஃபிகர் பின்னாடி சுற்றுவானுங்க, தேட்டருக்கு போவானுங்க, தனுஷ் படம் இல்லை இவன் படம், அஜித் படம், விஜய் படம், சிம்பு படம், இதுக்கு போய் நிற்பானுங்க. அந்த பிள்ளைங்க வந்து நிற்கிறானுங்க, ஜல்லிக்கட்டுக்கும் அவனுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இஃப் ஐ எம் நாட் ராங், இந்திய இந்தி எதிர்ப்பு இதுக்கு அப்போ அப்போ வந்த இதுக்கப்புறம் உண்மையிலே ஹட்ஸ் ஆஃப் அண்ட் சல்யூட் டு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், பெருமைப்படுறாங்க. நான் முதல்ல நான் வந்து போனது வந்து இந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னு அன்னைக்கு நான் போனேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் அந்த பிள்ளைங்க அங்கே உட்கார்ந்தாலும் அங்கே சாப்பாடு இல்லாமல் இது பண்ணாலும் உண்ணாவிரதம் இருந்தாலும் 10 பைசாக்கு புரோஜனம் கிடையாது. அதுக்காக அந்த பசங்களுக்காக போனேன்.
இன்னைக்கு மதுரையில் வந்து இது பண்ணியிருக்காங்க, சென்னையில் வந்து அத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, மதுரையில் அத்தனை பேர் வந்திருக்காங்க, லட்டி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அங்கே அடித்தா எடுத்துக்கிட்டோம், இங்கே அடித்தா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கேயும் அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்கள் வீட்லேயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்கள் வீட்டில் என்னடா அடிக்கிறீங்க? வெளில அடித்தா வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறது தெரிலண்ணே. வீட்டிலே அடித்தா யாருக்கிட்டா போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? அனாதை நினச்சிட்டிங்களா? கேட்க ஆளே கிடையாது. தமிழ் என்ன அனாதைடா? ஆமாங்க, ஒத்துக்கிறேங்க, அனாதை தான். ஏன் தெரியுமா நாங்கள் அனாதை? எல்லாத்துலேயும் எங்களை பிரிச்சிட்டாங்க, எல்லாத்துலேயும் பிரிச்சிட்டாங்க. ஜாதியா மதமா இதுவா அதுவா, ஒரு அஜித் ஃபேனா, விஜய் ஃபேனா, சிம்பு ஃபேனா, தனுஷ் ஃபேனா, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸா, எல்லாத்துலேயும் பிரிச்சிட்டாங்க எங்களை. எங்களுக்குள்ளே அவ்வளோ பிரிவினை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால தானே நாங்கள் அனாதை. ஒன்று சேர்ந்து இது வரைக்கும் பார்க்கல இல்லை யாரும். என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? வந்தாரை வாழ வைப்போம், பிரச்சனைனா தோல் கொடுப்போம், எங்களுக்காக நீ வாழ்ந்தனா உனக்கு உயிரை கூட கொடுப்போம். ஆனால் எங்களுடைய உரிமையை, எங்களுடைய பாரம்பரியத்தில் கையை வச்சனா சான்ஸே கிடையாது. இது இந்த படத்தில் பேசுகிற சிலம்பரசன், இந்த பஞ்சலீலாக்கு, இந்த இது, இவன் என்ன பேசுன, எவன் என்ன என்ன வேணால் பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு. என்ன சொல்ல வரேன்னா, எல்லா தமிழர்களுக்கும் உணர்வு இருக்கு, உணர்வு இருக்கு, எல்லா தமிழர்களுக்கும் போராடணுன்ற எண்ணம் இருக்கு. ஒரு மேட்டர் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு மிருகமோ இதுவோ அதை வந்து ஒரு வதைக்கிறதோ, இல்லை அதை வந்து துன்புறுத்துறதோ, இல்லை ஒரு மிருகத்து மேலே வந்து நீங்கள் பாசம் காட்டுறதோ, இல்லை மிருகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறதோ, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்ல வர இந்த பர்டிகுலர் ஜல்லிக்கட்டுன்றது, இட் இஸ் நாட் அ கேம். நிறைய பேர் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, நான் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளேயே வர விரும்பலை. அத்தனை பேர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நீங்கள் பாருங்கள், இது ஒரு அரவணைப்பு, இதோட கலாச்சாரம் என்ன, எத்தனை காலமாக இது ஆரம்பிச்சிருக்கு, இது எப்படி விளையாடுறோம், இதோட இப்போ இப்போ என்ன சொல்கிறது, இதோட மாற்று என்ன, இதோட இது என்னன்னு எல்லாருமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, வெளிநாட்டுக்காரன் வந்து கேள்வி கேட்கட்டும், ஒரு பாம்பேயில் இருக்கிறவங்க கேட்கட்டும், வாட் இஸ் திஸ் ப்ரோ அபவுட் ஜல்லிக்கட்டு, ஐ திங்க் தே ஆர் லைக் யூனோ டார்ச்சரிங் த கவ் அண்ட் புல்ஸ் அண்ட் ஆல் தட். ஏண்டா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசி இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணோட சோரை தின்னுட்டு ஒரு 10-15 பேர் கேள்வி கேட்குறீங்களேடா, வாட் இஸ் திஸ், ஹவு கேன் தே டார்ச்சர் த புல், யார்ரா நீங்களா? முதல்ல உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்கடா தமிழ்னா என்னன்னு. ஜல்லிக்கட்டை பற்றி கேட்காதீங்கடா, ஃபஸ்ட்டு தமிழ்னா என்னன்னு கேளுங்கடா. உங்கள் தாத்தா பாட்டி கிட்டே கேளுங்க, உங்களால் எப்படி கேட்க முடியும்? ஏன்னா தாத்தா பாட்டிலேருந்து அப்பா அம்மாவை துரத்தி விட்டவன் தானே நீ, அதனால தான் நீ இந்த கேள்வி கேட்குறேன், இல்லைன்னா உனக்கு தமிழை பற்றி தெரியாமல் இருக்குமா? ஓகே, ஓம் பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன சொல்கிற நீ, தே ஆர் டார்ச்சரிங் த புல், தே ஆர் லைக் யூனோ ஹவு கேன் வி டேக் இட், வாட் கைண்ட் ஆஃப் அ ஸ்போர்ட் இஸ் திஸ். பா, என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை, உண்மையிலே கிரேட். நீங்களாம் எனக்கு ஒரு சிம்பிள் க்வெஸ்சன்டா உங்ககிட்ட,
ஏண்டா இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, நீங்களாம் வந்து ஒரு காஃபி டேலியும் பரிஸ்தாலையும் போய் உட்காந்து தானடா வந்து நல்லா காஃபியும் டீ குடிச்சிட்டு தானடா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியாடா கேட்குற நீ, அது துன்புறுத்துறது இல்லையாடா? ஒரு தாய் தன் குழந்தைக்கு வச்சிருக்கிற பாலை கறந்து குடிக்கிறீங்களே எல்லாரும், குடிக்காதவன் கேள்றா கேள்வி? ஓ, we don't drink milk, we are vegan. Vegan, okay. Plants is also a living being, if I'm not wrong. Scientifically. எதுக்கு நீ வந்து பிளான்ஸை வெட்டி கொள்ற? அதுவும் லிவிங் பீங் தான் தம்பி. வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேள்றா? தண்ணி கூட ஆக்சுவலாக லிவிங் பீங் இல்லை, தண்ணி கூட இருக்கு. அப்போ நீ எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலாக, சாரி. அப்போ நீ கேளு கேளு, ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து உணர்வு இல்லையா, எங்களுக்கு தெரியாதா அது வந்து ஒரு மாடு, அதை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு? ஏன்னா நாங்கள்லாம் என்ன இதுவா, நாங்கள் ராட்சசங்களா? நாங்கள் மனுஷன் இல்லை? இப்படி பேசணும்னா இந்த ஜல்லிக்கட்டோட மேட்டர் சம்மந்தப்பட்ட நான் எதுக்கு பேசுகிறேன்னா, ஒரு ஒரு வேறு ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க கேள்வி கேட்குறாங்க, இல்லை ஒரு வெள்ளக்காரன் கேள்வி கேட்குறான்னா பரவாயில்லைங்க, நான் எடுத்துப்பேன். என்னங்க நம்ம ஊரில் பிறந்த முட்டாளுங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க, என்னங்க வளர்த்துருக்கீங்க பிள்ளைய? தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாதாங்க, பாரம்பரியம்னா என்னன்னு தெரியாதாங்க. அத்தனை மாடு நின்று நிறுத்திட்டான்னா அந்த ஊர்ல இருந்து உனக்கு எல்லாமே வந்து சீஸ்ல இருந்து இதுல இருந்து அங்க இருந்து கொண்டு வருவான்டா. இங்க உனக்கு ஒரு மாடு இருக்காதுடா பால் கறக்கிறதுக்கு, அத்தனை நோய் வந்து சாவீங்கடா. வேற லெவல் கேம்டா அதெல்லாம். என்னடா இன்னைக்கு வந்து இன்டர்நெட் காலத்தில் இருக்கிறீங்க, அவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களெல்லாம் அன்னைக்கு வந்து உழுது ஒரு ஃபார்மர்லேருந்து ஒரு இவன்லேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காசு அவனுக்கு இல்லைனாலும் உங்களெல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு கொண்டாந்து சிட்டியில் விட்டா, வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்குறீங்களா? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அவனுக்கு அங்கே வேர்வை சிந்தி இன்னைக்கு செத்துட்டு இருக்கானுங்க, தண்ணி கிடையாதுடா தமிழ்நாட்டில், தண்ணி கிடையாது. உங்க மீடியா எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் சில பேர் போடுறீங்க இந்த மாதிரி இதுக்குள்ள செத்துட்டாரு ஃபார்மர்னு. எத்தனை பேர் உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் இது இவ்வளவு போடக்கூடாது மக்கள் கிட்டனு. நீங்க எல்லாருமே அடைக்க வாசி இல்லை, இதனால வெயிலால இது விழுந்துட்டாரு இல்லைன்னு யாரும் சொல்லுங்க. எத்தனை விவசாயி செத்துருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அவன் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சிட்டியில் கொண்டு வந்து உங்களை விட்டு நீங்கள் நல்லா படித்து பெரியாளாக வரணும் அப்படின்னு உங்களை விட்டா, ஒரு நாகரிகம் கலாச்சாரம் இந்த மண்ணோட பாரம்பரியம் தெரியாமல் எவனோ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து சொல்கிறான்னு அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னடா காமெடி பண்ணுறீங்க? இப்போ என்னென்னா, இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், உன்னை எல்லோரும் கேட்கலாம், என்ன இப்போ இவ்வளோ இது நடந்துச்சு, ஓகே இவர் பேசிட்டாரு, இப்போ பேசுனா என்ன கிளிய போகுது, என்னத்துக்கு இந்த ப்ரெஸ் மீட்டு? நல்ல குவஸ்டின். என்ன வருத்தம்னா, இங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு மதுரையில் போட்டு அடிக்கிறாங்கன்னா அடிக்கிறது யாரு? நம்ம ஊரில் இருக்க ஒரு போலீஸ்காரன். எனக்கு போலீஸ்காரன் மேலே பெரிய ஒரு ரெஸ்பெக்ட், உண்மையிலே சொல்கிறேன். தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு போலீஸ் வந்து நான் வேர்ல்டுலேயே பார்த்தது கிடையாது.
நான் யூஎஸில் அமெரிக்காவில் இருக்கும்போது நான் வீட்டில் என் கசின் வீட்டில் படுத்திருக்கும்போது நேராக உள்ளே வந்து போலீஸ் வந்து என்னை கன் வச்சு எந்திரின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்து என்னென்னா வெளியில் வந்து பேப்பர்லாம் கிடந்தது, விண்டோ ஓப்பனாக இருந்தது, ஸோ யாரோ உள்ளுக்குள்ளே வந்து பூந்திருப்பாங்கன்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக வந்தோம், இந்த மாதிரி உங்கள் ஊரில் பண்ணுவாங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஊரில் இது மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்படி ஒரு விண்டோ திறந்துருக்கு, இங்கே இதுவாக இருக்குது, இவ்வளோ காணோன்னா இவன் தான் எடுத்திருப்பான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறவன் எங்கள் தமிழ்நாட்டு போலீஸ் தான் சொன்னேன். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா வந்து போலீஸ்காரங்க என்றைக்குமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து தடியடி அடிச்சிங்க அந்த பிள்ளைங்க மேலே, என்ன கேட்குறேன்னா உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க, உங்கள் மேலே நான் தப்பு சொல்ல, அப்படி ஒரு கடமை வேணாண்ணே, அப்படி ஒரு கடமை வேணாம். அந்த பிள்ளைங்க என்ன அஜித் படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்லை சிம்பு படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்லை ஒரு கட்சிக்காக போராடினாங்களா? உங்கள் பிள்ளைக்கும் உங்களோட கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய மண்ணுக்காக போராடின பிள்ளைங்களை எதுக்குன்னு அடிக்கணும்? அதுக்கு அன்னைக்கு வேலைக்கு போகாம நிறுத்தி நின்றுடுங்கண்ண, யூனிஃபார்ம் அவுத்து வீட்டில் வச்சிருக்கண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்கறதுல ஏதாவது தவறு இருந்தேன் என்ன மன்னிச்சிருக்கண்ணே. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி அந்த பிள்ளைங்க அடிவாங்க கேட்க போது சத்தியமாக எனக்கு வந்து நான் வேணாம் வேணாம் வாய் திறக்க வேணாம் பேச வேணாம் அப்படின்னு தான் நான் இருந்துன்னே இருந்தேன். இல்லைனா நம்மளை நாளைக்கு வேறு இதுக்கெல்லாம் சீண்டுவாங்க நாளைக்கு. இன்றைக்கி உண்மையிலே என்னால் எடுத்துக்க முடியல. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்குறேன். அப்போ தான் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அவங்களே வந்து நின்று இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ என்னென்ன ஃபைனலாக நான் வந்து இது வந்து கன்க்ளூஷனுக்கு வரேன். அதாவது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், இப்போ ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பேசிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லிட்டீங்க, தமிழோட இதை பற்றி சொல்லிட்டீங்க, நீங்கள் யார் எல்லாமே சொல்லிட்டீங்க, ஓகே கரெக்ட். இப்போ எல்லோரும் போராடுறோம். ஒரு பக்கம் சென்னையில் ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் மதுரையில் இவங்க போராடுறாங்க, ஒரு பக்கம் எங்கள் அப்பா போய் மதுரையில் போராடுறாரு, ஒரு பக்கம் சீமானன போராடுறாரு, ஒரு பக்கம் இந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் அந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் தமிழ் உணர்வாளர்கள் போராடுறாங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தனி 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 தனியாக போராடுறீங்க. இன்னைக்கு ஏன் தடியடி அடித்தான், காரணம் என்ன? அத்தனை பேரை ஒரு பப்ளிக் நியூஸ் இருந்தால் நீங்கள் அத்தனை பேர் வந்து ஒரே இடத்துல வந்து இது பண்ணும்போது அடிக்கிறான். அன்னைக்கு இந்த நாட்டில் வெள்ளக்காரன் வந்து நம்மளை அடிச்சான். அப்போ காந்தி கொண்டு வந்தார் ஒரு புதுசான, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு புது விதமான ஒரு போராட்டத்தை. அதுதான் நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது. அப்போ இந்த காலத்தில் இவ்வளோ படித்து இவ்வளோ அறிவு உள்ள நம்ம இன்றைக்கி இன்டர்நெட் காலத்தில் ஒரு ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஒரு ஹீரோயினோட இதை அனுப்புகிறீங்க, இதுக்கு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்புகிறீங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களால் புதுசாக ஒரு விஷயம் பண்ண முடியாதா? நாளைக்கு 12 தேதிங்க இந்த 14 அடுத்த நாளாக வேணாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் மீடியா உங்கள் எல்லாரையும் நம்புகிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை நம்புகிறேன், உண்மையான உணர்வுள்ள தமிழர்களை நம்புகிறேன். நான் இந்த உணர்வில்லாத தமிழ்னா என்னன்னு தெரியாத அந்த குரூப்புக்கிட்டே நான் பேசலை. தயவு செஞ்சு நீங்களாம் இப்படி எதாவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்கள். தமிழ் உணர்வுள்ள தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் என்ற அந்த ஒரு பெருமையும் உணர்வும் அந்த பாரம்பரியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு தனித்தனி 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 தனித்தனியாக அங்கங்கங்கங்கே போராடுறத முதல்ல நிறுத்துங்க. நாளைக்கு 12 தேதி நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டு வாசலில், என்னுடைய வீட்டு வாசலில் 5 மணிக்கு 10 நிமிஷம்
வாய மூடி கருப்பு சட்டை போட்டு சிலம்பரசன் என்னுடைய இதுக்கு அகேன்ஸ்ட் ஜல்லிக்கட்டு இந்த விஷயம் வந்து தவறு இது நடக்கணும் அப்படின்ற என்னுடைய ஆதங்கத்தை 10 நிமிஷம் என் வீட்டு வாசல்ல நான் நிக்க போறேன். உங்க எல்லாரையும் நான் கேட்கறது என்னன்னா, சிம்பு நான் தான் தமிழன் மெரினா பீச்சு. இப்போ நான் அந்த ஆள் இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை, நான் வரவும் மாட்டேன். இப்பவே சொல்லிடுறேன், நான் வரவும் மாட்டேன். எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு அரசியல் பிடிக்காது, இந்த சாக்கடை உள்ள நான் வரமாட்டேன். ஆனால் என்னுடைய என்னை வாழ வச்ச எனக்கு சோறு போட்ட இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். அதுக்கு நான் அரசியல்வாதியாக இருக்கணும், நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. யூ நோ ஹூ நீட்ஸ் பவர்? கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தான்டா பவர் வேணும். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பவர் வேணாம்டா, நல்ல மனசு இருந்தா போதும்டா. ஐ டோன்ட் நீட் பவர், ஐ டோன்ட் நீட் டு பி அ சீஃப் மினிஸ்டர், ஐ டோன்ட் நீட் டு பி அ பொலிட்டிஷியன், ஐ நீட் டு பி அ குட் ஹியூமன் பீயிங் இன்சைட். அது இருந்தா போதும். ஏன் வீட்டு வாசல்ல நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 10 நிமிஷம் கையை கட்டி சைலண்டா, நான் எந்த பஸ்ஸையும் உடைக்கல, எந்த சவுண்டும் கொடுக்கல, எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணல, எந்த கொடியும் நான் பிடிக்கல, யாரையும் நான் தொந்தரவு பண்ணல, அரெஸ்ட் பண்றாரு. நீ அடுறா லட்டியில, நீ தொடரா. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உணர்வுள்ள மானமுள்ள இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும், நாங்கள் தமிழர்கள் தான், எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை தமிழனும் நாளைக்கு அவன் வேலையில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும்டா, 5 மணிக்கு ரோட்டில் 10 நிமிஷம் ஒரு சிக்னலில் 10 நிமிஷம் நிற்கிறோம், தியேட்டர் வாசலில் போய் டிக்கெட்டுக்கு 10 நிமிஷம் நிற்கிறோம், ஏடிஎம்ல நிற்கிறோம், ஸ்கூல் வாசலில் போய் நிற்கிறோம். நம்ம நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம மண்ணுக்காக 10 நிமிஷம் நிற்க மாட்டீங்களா? உங்களை போராட சொல்றேனா, ஏன் பின்னாடி வர சொல்றனா? ஐ ஆம் தி லீடர், எல்லாரையும் வேணாம்ப்பா, உனக்காக நில்லுப்பா, உன் பிள்ளைக்காக நில்லுப்பா, உன் மண்ணுக்காக நில்லுப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 10 இயர்ஸ் யூஎஸ் விசா வச்சிருக்கேன், நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, போனோம்னா கிரீன் கார்டே கொடுப்பானுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு சாயங்காலம் நீங்கள் மீடியாவாக இருங்க, நீங்கள் யாராக இருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது பப்ளிக்கே எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்த சவுண்டு போடாதீங்க, எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க. தமிழனுக்கு உணர்வே கிடையாது, தமிழன்னா இப்படி தான், அவன் என்ன அடித்தாலும் வாங்கிப்பான், அனாத 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 இல்லைடா, எங்களுக்கு தாய் தகப்ப இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை தம்பி தங்கச்சி இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை ஃப்ரெண்டு இருக்காண்டா, நாளைக்கு காட்டுக்கையா 5 மணிக்கு எதுக்கு தனித்தனியாக போய் போராடிட்டு இருக்கீங்க? நீ டிஎம்கேஆரு, நீ ஏடிஎம்கேஆரு, நீ அஜித் ஃபேனாரு, நீ சிம்பு ஃபேனாரு, தனுஷ் ஃபேனாரு, வாங்கடா நாளைக்கு உண்ணா. காட்டுங்கடா நாளைக்கு, ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே இடம் காட்டுங்கடா. இந்தியால இருந்து வேர்ல்டு ஃபுல்லா தமிழ்னா யாரு, எவ்வளவு நாள் அடிப்பீங்க எங்களை, எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம் நினைச்சிட்டீங்களா? கிடையாதுடா, இனிமே இல்ல. நாளைக்கு 5 மணிக்கு இவர் பேசினார்ப்பா, தமிழ் உணர்வுள்ளவர்கள் வாருங்கள், 5 மணிக்கு நாமல் 10 நிமிடம் கையை கட்டி நிற்போம். யாரும் வரலையா? நான் எதுக்கு தொண்டை தண்ணி வத்தேன் நிமிடம் கற்றுனேன், நான் ஜாலியாக 10 இயர்ஸ் சொன்னல யூஎஸ் பீஸாக இருக்குது, நான் போயிட்டு ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறேன். இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை, தமிழ்நாட்டில் வந்து தண்ணி வரல, அது வரல, இது வரல, அதுன்னு கூப்பிடாதீங்க. நடிகர்கள் இவர்கள் படத்தில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதே இல்லை, இதெல்லாம் இனிமே வரக்கூடாது. எனக்கும் தெரியணும்ல, உண்மையிலே எத்தனை பேருக்கு தான் உண்மையிலே தமிழ் உணர்வு இருக்கு, இல்லை சும்மா நாங்கள் தான் மென்டல் மாதிரி அதை கத்திக்கிட்டே இருக்குமா?
எங்களுக்கும் தெரியணும்ல, நாங்களும் எப்பதான் தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே எத்தனை தமிழன் தான் உண்மையிலே உணர்வோட இருக்கான்னு எப்பதான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறது? எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நான் என் பின்னாடி வாங்கினா நான் ஏன் தெரியுமா சொல்ல உடனே, ஆ சிலம்பா, ஆ இவர் அரசியல் ஆரம்பிச்சிட்டார்ப்பா, கட்சிப்பா, நாளைக்கு இவர் தான்ப்பா வரப்போறாரு. எப்பா 120 500 வாட்டியும் சொல்கிறேன்ப்பா, பேப்பரில் கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா, நான் வரமாட்டேன், இது என்னுடைய இடம் கிடையாது. நாளைக்கு நான் இந்த தமிழ்லேயே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப படித்த புத்திசாலி அவங்கக்கிட்ட நான் பேசல, உணர்வு இருக்கக்கூடிய நான் தமிழன் தான், தமிழுக்காக நான் நிற்பேன், எனக்கும் தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் நாளைக்கு 5 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் வெளில வந்து கையை கட்டி நில்லுங்க. ஒரு பூகம்பம் வந்தார் வீட்டுக்கு வருவீங்களே? இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், நான் என்னங்க செய்வேன்னா வண்டியை விட்டு இறங்கி நில்லுப்பா, உனக்கு ஜல்லிக்கட்டு பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையா, நீ வண்டி உள்ளே உட்காந்துக்கோ, நீ பைக்குள்ளேயே உட்காந்துக்கோ, பைக்ல போயிட்டு இருக்க, பைக்கை விட்டு இறங்கி நில்லு. எல்லாத்துக்கும் செல்ஃபி, மச்சான் புது கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, புது பைக்டா, மச்சான் புது கேக்டா, நியூ இயர்ரா, போடுறா மண்ணுக்காக நின்னுடா 10 நிமிஷம்னு செல்ஃபி, நாளைக்கு போடுறா 10 நிமிஷம் நின்று உணர்வு இருக்கிறவன் போடு. அப்படி நீங்கள் யாரும் போடலை, நீங்கள் மட்டும்தான் சார் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறீங்க, ஏன்னா மீடியா உங்களுக்கே தெரியும் நல்லா கிளிப்பீங்க, நீங்கள் மட்டும்தான் நின்னீங்க, ஒரு தமிழ் செல்ஃபி எடுக்கல, யாரும் வரல, எல்லாம் வீட்டில் படுத்து தூங்கினுங்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதோட இந்த தமிழ் பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் என்பதையெல்லாம் இந்த சிலம்பரசன் நிறுத்தி கொள்ளுவான். 10 இயர்ஸ் US விசா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நாளைக்கு பிரச்சனைன்னு எவனும் வரக்கூடாது. மீடியாக்கு லாஸ்ட் ரிக்வெஸ்ட், என்னோடய எந்தெந்த நியூஸோ எதோ இல்லை பல நியூஸ் எந்தன்னு இல்லை, எவ்வளோ நியூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வீட்டு வாசல்லையோ எங்கே இருந்தாலும், வேலையில் இருந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு மதுரையிலேருந்து எல்லோரும் கிளம்பி மெரினா வர முடியும், சென்னையில் இருக்கிறவங்க கிளம்பி மதுரைக்கு போக முடியாது, திருச்சியில் இருக்கிறவங்க கிளம்பி இதுக்கு வர முடியாது, நிறுத்துவான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான், கூட்டமாக நீங்கள் வந்தீங்கன்னா அடிப்பான், எவன் கை வைக்க முடியும்? உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் நின்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, மீடியாவாக இருங்க, 10 நிமிஷம் இறங்கி எனக்காக வாங்கினேன், எனக்காக வராதிங்கண்ணே, மண்ணுக்காக வாங்கினேன், நம்ம உணர்வுக்காக வாங்கினேன், நம்மளுடைய ஒற்றுமைக்காக வாங்கினேன், கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே, தயவு செஞ்சு இதை எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வந்து நின்று பாருங்க, நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி பாருங்க, இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன, இது ஒரு புது போராட்டம், தமிழர்கள்னா நாங்கள் அண்ணாத கிடையாதுரா, எங்களுக்கு கூட ஒற்றுமை இருக்குது, எங்களுக்கு உணர்வு இருக்குது, நாங்கள் ஜெயிப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் போராடுவோம்னு காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்காக இருக்கட்டும். ஆமாண்ணா, ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன், இப்போ என்னன்னா, இப்போது எவ்வளோ பெரிய இருங்க சொல்லிடுறேன், அதுக்கு பதில் சொல்கிறேன், என்னென்னா யாருக்காக இவ்வளோ காலங்களில் நம்ம நாட்டில் இல்லை எந்த நாட்டில் வேணா இருக்கட்டும், யாருக்காக ஒரு பர்டிகுலர் ஒருத்தர் வந்து போராடி இருக்காங்க, யாருக்காக போராடி இருக்காங்க, மக்களுக்காக, அந்த மக்களே இல்லைன்னும் போது நீங்கள் போராடி யாருக்கு போராட போகிறீங்க? கிடையாது, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அப்படி சொல்லாதீங்க, அத்தனை பேர் செத்து போனவங்களாம் என்ன முட்டாள, அத்தனை பேர் செத்து போயிருக்காங்கல்ல, கிடையாது, அதை தான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் நின்னால், மக்கள் உணர்வோடு இருந்தால் நான் மட்டும் வந்து
வாங்கல் எல்லாரும் போராடுவோம்னா திரும்பி பார்த்தா யாருமே இல்லைன்னா நான் எப்படி நான் போக முடியும்? அதே நேரத்தில் நான் என் பின்னாடி வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. எனக்கு அது ஆசையும் கிடையாது, எனக்கு அது தெரியவும் தெரியாது, எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் யாரையும் கூப்பிடல. என்ன சொல்ல வரேன்னா, இது லாஸ்ட் சான்ஸ் நம்மளுக்கு, முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா, என்ன யாருமே கூப்பிட வேணானே? இல்லைண்ணே, நான் சொல்ல வர உங்களுக்கு மேட்ரு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, என்னை யாரும் கூப்பிடல, நான் அரசியல் கட்சி தலைவரோ எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் இங்கே ஏதாவது பிரச்சனைனா நான் கிளம்பி ஜாலியாக போயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே டி நகரில் இருக்கேன்னு, எனக்கு யூஎஸ் விசா இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதோ எந்த விதத்தில் வேணால் பிரச்சனை வரட்டும், நான் ஜாலியாக கிளம்பி போகலாம். ஆனால் உங்களால் போக முடியுமா யோசிச்சுக்கோங்கன்னு தான் இப்போ மதுரையில் ஒருத்தர் இருக்கார். இப்போ நான் வந்து மெரினால ஒரு இது நடத்துகிறோம், 5 மணிக்கு வாங்கன்னா அவரால் வர முடியுமா? அதனால தான் நான் சொன்னேன், உங்களுடைய வீட்டு வாசலில் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ வந்து 10 நிமிஷம் நில்லுங்க. அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்டே தவிர, எல்லாரும் கண்டிப்பாக வந்து நின்று ஆகணும்னு நான் சொல்லலை. நான் யார் சார் எல்லாரையும் வந்து நிற்கணும்னு சொல்கிறதுக்கு? அண்ணே இன்னொன்று சொல்லிடுறேண்ணே, அண்ணே இன்னொன்று சொல்லிடுறேண்ணே, நீங்கள் என்ன என்ன வேணால் கார்னர் பண்ணுங்கண்ணே. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம்ண்ண, ஒரே ஒரு நிமிஷம்ண்ண, ஒரே ஒரு நிமிஷம்ண்ண, என்ன நீங்க என்ன வேணா கார்னர் பண்ணுங்க. இல்ல இல்ல, என்ன என்ன வேணா நீங்க வந்து கேள்வி கேளுங்க. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேண்ணே, சினிமால என்ன பண்ணுங்கண்ணே. இல்லண்ணே, ஒரே ஒரு நிமிஷம்ண்ணே, சினிமால என்ன பண்ணுங்கண்ணே. இந்த விஷயத்துல விட்டுருங்க, இந்த விஷயத்துல விட்டுருங்கண்ணே. ஏன்னா உண்மையில நான் சொல்றேன், இத நான் வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேக்குறேன். சார், ஜனவரி 31st வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும்? இது என்ன பிரதர், இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இது இல்லை இல்லை, அந்த இதுக்குள்ளே நான் வரல. பட் வேண்டாம், இந்த பாயிண்ட் கம்ஸ் அப்போ தானே பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்கிறது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. அவங்க வந்து ஒரு இதை வந்து வற்புறுத்துறது வந்து இதுன்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏமி ஜாக்சன் என்ன தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் பொண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாது, அதனால அவங்க போய் அங்கே இது பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜல்லிக்கட்டை தான் அவங்க தடப்பு செய்வாங்கன்றது த்ரிஷாவுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஏதோ வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு ரோட்டில் இருக்கிற 4 நாயை எடுத்து த்ரிஷா அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க. ஏன் அதை பற்றி நீங்கள் யோசிக்க பேச மாட்டீங்க? த்ரிஷா ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பீட்டாக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை பேசுகிறோம்ல. அப்போ 4 தெருவில் இருக்கிற நாயை கூப்பிட்டு அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறாங்கன்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பேசணும்ல. அது ஒரு ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம், நான் அதை பற்றி நான் பேசுவேன். நான் எதுக்கு இங்க அட்வைஸ் பண்ணனும்? நீங்க அப்ப எதுக்கு இருக்கீங்க? இது என்னோட ஜாப் கிடையாது, இருந்துட்டு போட்டுங்க.
நான் எதுக்கு பேசணும் அதை பத்தி? முதல்ல நாளைக்கு என்ன நடக்குது, 5 மணிக்கு 10 நிமிஷம் எல்லாரும் நிக்கிறாங்களான்னு பாப்போங்க. பாத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நாளைக்கு நில்லுங்க, அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பைரவா படத்தில் விஜய் அவர் யூஸ் பண்ண காஸ்ட்யூம்ஸ் மாதிரியே தான் இருக்குது, அதே பேட்டர்ல தான் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போட்டுருக்கு. எல்லாமே தளபதி யூஸ் பண்ண காஸ்ட்யூம்ஸ் தான் எல்லாமே. ஓகே, எப்படி மூவ் ஆகுது? முதல்ல ஃபேன்ஸு